ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன். உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, குதிங்கால் வலி. குதிங்கால் வலின்றது இன்றைக்கி பெரும்பாலான மக்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு வலியாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு யாரை அட்டாக் பண்ணுது அப்படின்னா, ஒரு 30-35 வயதை கடந்த பெண்களை அதிகம் பாதிக்கிறது அப்படின்றது வந்து ஆய்வுகள் சொல்கின்றன. ஆனால் ஆண்களுக்கு இது வர நிறைய காலதாமதம் ஆகிறது. வயது ஒரு 60-70 போகும்போது ஆண்களுக்கு வந்து இதை பாதிக்குது. இது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு தருது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான மக்களுக்கு காலையில் எந்திரிக்கும் போது பெட்லேருந்து எந்திரிக்க முடியாமல் தவிப்பாங்க. ஒரு காமணி நேரம் இல்லை அரை மணி நேரம் வந்து கால் பாதத்தை வந்து கீழே வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெயின் கொடுக்கும் இந்த குதிங்கால் வலி. இந்த குதிங்கால் வலி வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கிறது. நம்மளோட ஃபுல் பாடிக்கான இரத்த ஓட்டம் வந்து மேலேருந்து கீழே பாதம் வரைக்கும் போய் பாதத்துலேருந்து பம்ப் பண்ணி திரும்ப மேலே வரைக்கும் வரும். ஸோ இப்படி போயிட்டு இருக்க ரத்தத்துக்கு வந்து ஒரு சிறு தங்குற இடம் வந்து பாதத்தில் கிடச்சிச்சினாலோ, பிளட் சர்க்குலேஷன் லோவாக இருந்துச்சுனாலோ, ஒரு இடத்துல ரத்தம் தங்கிருச்சுன்னா அந்த பாதத்தில் தான் வந்து தங்கும். திரும்ப பூஸ்ட் பண்ணி மேலே அனுப்புறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பாதத்தில் வலி வரும். இன்னொன்று வந்து எலும்பு தேய்மானம். முக்கியமான ரீசன் வந்து எலும்பு தேய்மானம். இப்போ எலும்புகளுக்கு சத்தான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலமாக இந்த பாத வலியிலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கரடுமுரடான பாதைகளில், ஸோ மலைப்பாதைகள் மாதிரி இருக்கும், அங்கங்கே குண்டு மேடு குழியுமாக இருக்கும். ஸோ அந்த பாதைகளில் அதிக அளவு நடப்பாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் நடக்கிறது இந்த மாதிரி பாதைகளில். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது நம்மளோட பாதங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வலி வந்து வர ஸ்டார்ட் ஆயிரும். சிலர் வந்து எடை வந்து அதிகமாக தூக்குது. ஸோ நான் அவங்களோட வேலையே வந்து அப்படி தான் இருக்கும். எடை வந்து அதிகமாக தூக்கி இங்கிட்டிருந்து லோடு எடுத்து அங்கிட்டு வைக்கிறது, அங்கேருந்து இங்கே, இந்த மாதிரி இருக்கவங்களும் கரடுமுரடான பாதைகள் நடக்கிறவங்களும் அதிகம் பாதிக்கப்படுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முறையான காலணி. அவங்களுடைய செப்பல் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த காலணிகள் வந்து ரொம்ப கடினமான காலணிகளாக வந்து அணிஞ்சிட்டு அவங்க நடந்தாங்க அப்படின்னாலும், அதுக்கப்புறம் ரொம்ப ஹைட் உள்ள காலணிகள், ஹீல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியான செப்பல்ஸ் ஷூஸ் வந்து போட்டு நடந்தாலும் கூட இந்த குதிங்கால் வலி அதிகம் வந்து அவங்கள தாக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா செருப்பு இல்லாமையே நடப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த பாதிப்பு வந்து இருக்கும். அடுத்ததாக ஓவர் வெயிட். அவங்களுடைய உடல் வந்து தேவைக்கு அதிகமான உடல் எடையை கொண்டிருக்கிறதுனால அவங்களால இந்த பாத வழியிலேருந்து தப்பிச்சு வர்றது கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் ஃபஸ்ட்டு உடல் எடையை வந்து குறைக்கணும். இதெல்லாம் விட முக்கியமான ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய கிரானைட், மார்பிள், டைல்ஸ், இது எல்லாமே வந்து இந்த பாத வழிக்கு முக்கிய பங்கு எடுக்குது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு வந்து சூடு வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் இந்த கிரானைட்டோ டைல்ஸோ மார்பிள்ஸ்லேயோ படுக்கிறதுனாலையோ, இல்லை நீங்கள் வெறு உடம்புல படுக்கிறதுனால, நடக்கிறதுனால, அதிக நேரம் நிற்கிறதுனால உங்களுடைய உடல் சூடு வந்து அந்த கல்கள் வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உறிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா பாடியில் வந்து ஹீட் வந்து கம்மியாயிரும். ஹீட் கம்மியாச்சுன்னா எலும்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வலி எடுக்க ஸ்டார்ட் ஆயிரும். அதுவும் ஒன்று தான் இந்த பாத வலி. ஸோ பாத வலி வர்றதுக்கு இந்த மாதிரியான கற்களில் நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணுறதும் ஒரு காரணம். ஸோ இனிமேல் மார்பிள், டைல்ஸு இதிலெல்லாம் வந்து ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு படுக்காதீங்க. வெறும் உடம்புல நீங்கள் படுக்கக்கூடாது. ஏதாச்சும் விரித்து தான் வந்து நீங்கள் படுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எல்லாமே வந்து ரீசன். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வலிகள் வரும். இந்த வலியிலேருந்து தப்பிக்க நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கான வீட்டு வைத்தியம். வீட்டு வைத்தியம் இப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு க்யூராக ஒரு 7 days க்யூர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து உண்டு. படிப்படியாக வந்து வலிகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டு பகுதியில் கிடைக்கக்கூடிய நொச்சி இலை, வாத முடக்கி இலை, இந்த ரெண்டு இலைகளையும் பிடுங்கி விளக்கெண்ணெயில் வதக்கி மிதமான சூட்டில் உங்கள் பாதத்துலேயோ மூட்டுகள்லையோ நீங்கள் ஒரு துணியை வச்சு கட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்துறணும். ஸோ இதை வந்து ஒரு நாளைக்கு 2 பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுடைய ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய வலிகளை வந்து இது குறைக்கும். அடுத்தது வந்து இயற்கை இலை. தெரியுமா, நீங்கள் போகிற வழிகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பகுதிகளிலும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான் வந்து இந்த இயற்கை இலை. இதை எடுத்து இதை லைட்டாக தீயில் வந்து காமிச்சு சூடு பண்ணி அதையும் பாதத்துலையும் குதிங்கால்லையும் இல்லை மூட்டுகள்லையும் நீங்கள் எங்கே வந்து வலி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கே வச்சு கட்டிட்டு ஒரு 20 கழித்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனாலையும் உங்கள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய குதிங்கால்களில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து போகிறதுக்கு
உதவும். இன்னொன்று பெஸ்ட் மெத்தட் வந்து இது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னா, உங்க ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க. இந்த செங்கலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு இதை எருக்கலை இலை ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த செங்கல் மேலே வச்சு உங்க பாதத்தை தூக்கி அது மேலே வச்சிருங்க. ஸோ இப்படி வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த இலையில இருக்கக்கூடிய மருத்துவத்தன்மை வந்து உங்க பாதத்துல பட்டு குதிங்காலில் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி அங்கனுக்குள்ள இருக்க பிரச்சனையை வந்து சரி பண்ணிவிடும். அதனால உங்களுக்கு குதிங்கால் வலி வந்து வராமல் வந்து நீங்க தப்பிக்கலாம். இது ஒரு மெத்தட், இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட், எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை வந்து நீங்க பண்ணலாம். இதுவும் வேணாம் அப்படின்னா நீங்க வந்து நார்மலாக ஒரு வாட்டரை வந்து ஹீட் பண்ணி அதில் உப்புக்கள், நம்ம உப்பு கல் உப்புன்றதை எடுத்து போட்டு நல்ல மிதமான சூட்டில் கால்களை முக்கி ஒரு 20 நிமிஷம் வச்சுருங்க. காலை மாலை இருவேளை வந்து செய்யுங்க. பாதத்துக்கு தேவையான அனைத்து இரத்த ஓட்டங்களும் சீராகி இதுவும் வந்து உங்கள் குதிங்கால் வழியாக போக்குறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாம் வேணாம், நான் ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னா திராட்சை ஜூஸ் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, அந்த கருப்பு திராட்சை ஜூஸ் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கலாம். குதிங்கால் வலி போல வலைக்கும். ஸோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது வந்து உங்களை எலும்புகளுக்கு தேவையான பலத்தை கொடுக்கும், இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், குதிங்கால் வலியை வந்து போக்கும். ஸோ இதெல்லாம் வீட்டில் செய்கிற மெத்தட். இதெல்லாம் வேணாம், எனக்கு தைலம் எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுவும் இருக்குது. மயான தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடைகளில் இந்த தைலம் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இந்த டிஸ்பிளேயில் போட்டிருக்க மாதிரி இந்த மயான தைலம் மூலமாகவும் நீங்கள் வந்து க்யூர் ஆக முடியும். இது வாங்கி உங்களுக்கு வலிகள் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி மிதமான சூட்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை அப்படியாகவும் வந்து தடவிட்டு வரலாம். இதெல்லாம் விட நான் சொன்ன ஒரு 4-5 டிப்ஸில் உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த தைலத்தை தேய்க்கிறதையும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ற உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை இந்த சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.